एक्सरसाइज 7.4 क्वेश्चन नंबर 7। ए सॉलिड स्फीयर ऑफ रेडियस 6 सेंटीमीटर इज मेल्टेड इनटू ए हॉलो सिलेंडर ऑफ यूनिफॉर्म थिकनेस। ओके और स्फीयर இருக்கு அதோட ரேடியஸ் என்னவா இருக்குன்னா 6 சென்டிமீட்டரா இருக்குனு சொல்லிருக்காங்க। ओके ஒரு ஸ்பியர் எடுத்துக்கறோம் அதோட ரேடியஸ் நமக்கு எப்படி இருக்கு தட் இஸ் 6 சென்டிமீட்டர். ஓகே நெக்ஸ்ட் ஒன் அத மெல்ட் பண்ணி நமக்கு ஹாலோ சிலிண்டரா சேஞ்ச் பண்றாங்க। ஓகே அப்ப சிலிண்டர்ல சென்ட்ரல் நமக்கு ஹோல்ஸ் இருந்தனா தட் இஸ் கால்ட் தென் ஹாலோ சிலிண்டர். ஓகே அப்ப சென்ட்ரல் எப்படி இருக்கும் ஹோல்ஸ் இருக்கும் அதாவது நமக்கு பைப் மாதிரி இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் ஒன் அது வந்து யூனிஃபார்ம் திக்னஸ். ஓகே அப்ப அந்த திக்னஸ் எப்படி இருக்கும்னா மேலே கீழே எல்லா இடத்துலயே சேம் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இஃப் தி எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஆஃப் தி பேஸ் ஆஃப் தி சிலிண்டர் இஸ் 5 சென்டிமீட்டர். ஓகே அப்ப எக்ஸ்டர்னல் ரேடியஸ்னா சென்டர்ல இருந்து அவுட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது. ஓகே எவ்வளவு இருக்குன்னா தட் இஸ் 5 சென்டிமீட்டரா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஹைட் இஸ் 32 சென்டிமீட்டர். அப்போ ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் என்னவா இருக்கும் 32 சென்டிமீட்டரா இருக்கும். Then find the thickness of the cylinder. Okay, அப்ப நம்ம திக்னஸ் என்ன அப்படிங்கறது வர்க் அவுட் பண்ணனும். ஓகே இப்போ நமக்கு இங்க 2 ஷேப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பியர் கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து என்ன கொடுத்திருக்காங்க ஹாலோ சிலிண்டர் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பியர்ல இருந்து என்ன பண்ணலாம் வேல்யூ எழுதலாம். ஸ்பியர்ல ரேடியஸ் என்னவா இருக்கு தட் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டரா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர்ல எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கேபிடல் R நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ்டர்னல் ரேடியஸ் என்னவா இருக்கு 5 சென்டிமீட்டர். ஓகே அப்ப இன்டர்னல் ரேடியஸ் நம்ம ஸ்மால் ஆர் எடுத்துக்கலாம். அதோட வேல்யூ என்னங்கிறது தெரியல அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ஹைட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க தட் இஸ் 32 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே நமக்கு ஸ்பியரை மெல்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க சிலிண்டரா சேஞ்ச் பண்றாங்க. ஓகே அப்ப வேல்யூம் ஆஃப் ஸ்பியரும் வேல்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் எப்படி இருக்கும் சேமா இருக்கும். ஓகே அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பாருங்க வேல்யூம் ஆஃப் ஸ்பியர் தட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டரா இருக்கும். ஓகே இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. வேல்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் தட் இஸ் 4/3 பை ஆர் கியூப். ஓகே நெக்ஸ்ட் ஒன் வேல்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டருக்கு ஃபார்முலா தெரியும் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்ட் இன்டு ஹெச். ஓகே இங்க ஆர் இருக்கு இங்கே ஆல்சோ ஆர் இருக்கு அப்ப இது ஆர் ஒன் ஆர் டூ நம்ம எடுத்துக்கலாம். ஓகே இப்போ வேல்யூ பாருங்க போத் சைடு என்னென்ன கேன்சல் ஆகும் பை பை நம்ம கேன்சல் ஆயிரும். ஓகே அப்போ ரிமைனிங் 4/3 ஆர் கியூப் தட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹெச். ஓகே நமக்கு ஸ்பியருக்கோட ரேடியஸ் ஆர் ஒன் எடுத்திருக்கோம் அப்போ ஆர் ஒன்னாக இருக்கும். ஹாலோ சிலிண்டரோட ரேடியஸ் ஆர் டூன்னு எடுத்திருக்கோம் அப்போ இங்கே ஆர் டூவாக இருக்கும். ஓகே இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க 4/3 ஆர் ஒன்னோட வேல்யூ எப்படி இருக்கு 6. அப்போ எப்படி இருக்கு பாருங்க 6 × 6 × 6 தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 5. அப்போ 5² மைனஸ் ஆர் டூவோட வேல்யூ நமக்கு தெரியாது அப்போ ஆர் 2² இன்டு ஹெச்சோட வேல்யூ 32. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் 1 × 3 = 3 2 × 3 = 6. ஓகே இப்போ 32 ஆப்போசிட் எடுத்துட்டு வந்துருங்க அப்போ 4 × 2 × 6 × 6 / 32 × 5² மைனஸ் ஆர் 2². ஓகே இப்போ நம்ம 2 டேபிளை கன்சிடர் பண்ணலாம் 1 × 2 = 2 ரிமைனிங் 12 அப்போ என்னவா இருக்கும் 6 × 2 = 12. ஓகே இப்போ 4th டேபிளை கன்சிடர் பண்ணலாம் 1 × 4 = 4 4 × 4 = 16. ஓகே இப்போ 2 டேபிளை கன்சிடர் பண்ணுங்க 3 times ஹியர் 2 times. ஓகே இப்போ அகைன் 2 டேபிளை கன்சிடர் பண்ணீங்கன்னா 1 × 2 = 2 3 × 2 = 6. ஓகே இப்போ ஆன்சர் பாருங்க நியூமரேட்டர்ல என்ன இருக்கு 1 × 1 × 3 × 3. ஓகே அப்போ 3 × 3 = 9 மட்டும் இருக்கும். அப்போ 9 தட் இஸ் ஈக்குவல் டு 5² = 25. ஓகே அப்போ 25 மைனஸ் ஆர் 2² இருக்கும். இப்போ ஆர் 2² ஆப்போசிட் எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பாசிட்டிவ்ல சேஞ்ச் ஆயிரும். அப்போ ஆன்சர் பாருங்க தட் இஸ் ஆர் 2² தட் இஸ் ஈக்குவல் டு 25 பிளஸ் 9 ஆப்போசிட் சைடு வரும்போது மைனஸ் 9 இருக்கும். சப் ஆர் 2² தட் இஸ் ஈக்குவல் டு 16. அப்போ ஆர் 2வோட வேல்யூ என்ன இருக்குன்னா 4 இருக்கும். ஓகே நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அதோட திக்னஸ் கேட்டிருக்காங்க. ஓகே அப்போ நம்ம திக்னஸ் ஒர்க் அவுட் பண்ணும். திக்னஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவோம் பாருங்க ஹாலோ சிலிண்டரில் எக்ஸ்டர்னல் ரேடியஸ்லேருந்து இன்டர்னல் ரேடியஸை சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு திக்னஸ் கிடைச்சிடும். ஓகே சப் ஃபைனலாக எப்படி எழுதலாம் பாருங்க திக்னஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ரேடியஸ் மைனஸ் இன்டர்னல் ரேடியஸ். ஓகே அப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க எக்ஸ்டர்னல் ரேடியஸ் என்னவா இருக்கு
that is capital R, அப்ப 5 ஆ இருக்கு minus internal radius என்னவா இருக்கு 4 அப்ப 5 minus 4 னா 1 ஓகே அப்ப திக்னஸ் என்னவா இருக்கும் 1 சென்டிமீட்டரா இருக்கும் ஓகே.